கமலா, நீ படிச்சு என்ன வாங்கணும் ஆசைப்படுறமா? டாக்டரா சயின்டிஸ்டா? கரெக்டா ஃபீஸ் கட்டுற அப்பாவுக்கு பொண்ணா இருந்தா போதும். என்ன பாக்குறீங்க? படிப்பு நிறுத்துறதுல அவ்வளவு சந்தோஷமா உங்களுக்கு? படிப்ப நிறுத்திட்டா அம்மாவோட அயன் பண்ற வேலை, ஷூ பாலிஷ் பண்ற வேலை எல்லாம் குறையும். நீ எங்களை படி படின்னு தொந்தரவு பண்ண மாட்டேன். பசங்களுக்கு நிறைய அறிவு கொடுன்னு ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிட்டு தப்பா போச்சு. அப்பா, நிறைய சாப்பிட்டா அறிவு கம்மியாகுமா? விதவிதமா எங்களுக்கு சாப்பிட வாங்கி கொடு. இன்னைக்கு என்ன வாங்கி வந்திருக்க? மீனால கோழியா? பெரிய முதல கிடைச்சிருக்கடா. அப்பா, உன் கஷ்டத்தை காட்டிக்காம எப்பவுமே சந்தோஷமா இருக்கியே, எப்படிப்பா உன்னால முடியுது? அதுவா? அது வேணும் இது வேணும்னு தொந்தரவு பண்ணாத மனைவி, கார்ல தான் போகணும் பங்களால தான் வாழணும்னு ஆசைப்படாத உங்கள மாதிரி பசங்க இருந்தா எல்லாரும் என்ன மாதிரி சந்தோஷமா தான் இருப்பாங்க. அண்ணா, நம்ம கடை முதலாளி சண்முகம் போயிருக்கானே, எல்லாரையும் கடத்திட்டு வந்து மொட்டை போடுறானே தவிர கடையில எழுதி வச்சிருக்கிற மாதிரி என்னைக்காவது கட்டிங் தனியா ஷேவிங் தனியா பண்ணிருக்கானே? அட ஆமாப்பா, ஒருவேளை திருப்பதியில வேலை பார்த்திருப்பானோ. அது மட்டும் இல்ல, எவனுமே விரும்பி வந்து இதுவரை அந்த கடையில முடிவெட்டலையாடா. ஒவ்வொருத்தனையும் கடத்திட்டு கடத்திட்டு வந்து கடத்திட்டு கடத்திட்டு வந்து மொட்டை அடிக்கிறானே, இதுல ஏதாவது இசை ஆகி போச்சுன்னா நம்ம டவுசர் இல்ல டார டாரா கிழிச்சு போடுவானுங்க. அண்ணே, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, டைம் ஓட்டம், அந்த லூசு பயலுக்கு ஒரு முடிவு எடுப்பேன். ஆமாமா, இந்த தர விடவே விடாதரா. என்னடா முதலாளி, என்னடா முதலாளி? ஐயோ அம்மா, முதலாளி! ஐயோ, கம் கியர், கம் கியர். என்னடா சொன்னீங்க? லூசு பயலா நானு? ஏண்டா டேய், ஆள் இருக்கும்போது தலைவா, பாசு, ஜிஇ, குரு அப்படிங்கிறது, ஆள் இல்லாதப்ப அவன் இவன் வேலை தெரியாதவன் லூசு பையங்கிறது. டேய், இப்போ உங்க முன்னால வந்து நிக்கிறேன்டா, சரியான ஆம்பளையா இருந்தா என்னை நிக்க வச்சு மூஞ்சி பார்த்து திட்டுக்கடா. திட்டி என்னை லூசு பையன்னு இப்ப நீ நிரூபிக்க என்ன கஷ்டப்பட்டு வேலை செய்யறவனு காசு குடுக்கற அழுகுறிய, நீல ஒரு முதலாளியா? என்ன பண்ணுவேன்? ஏண்டா நல்லா பேசிக்கிட்டு திடீர்னு மைண்ட் ஆப் ஆகி ஒரு கேப் வந்துச்சேன்னா? நல்லா கோமா பேசிட்டீங்க, பேச்சு நீ பாட்டு திங்க் பண்ண ஆரம்பிச்சீங்க. ஏண்டா கஸ்டமருக்கு அடிக்கிற இந்த கசுமாலத்தையே மூஞ்சில அடிச்சு விட்டு மரியாதையா மூணு பேர் கடையை வெளியே போங்கடா. விலை குறைப்பு, கட்டிங் 25 ரூபாயிலிருந்து 18 ரூபாய், ஷேவிங் 15 ரூபாயிலிருந்து 7 ரூபாய். கண்டிப்பாக அக்கல் ஷேவிங் கிடையாது. ஏண்டா போற போக்க பார்த்தா நம்ம கிளப்ப மூடிடுவான் போல இருக்கு. கஜினி முகமது மாதிரி பாலு கடையை டெவலப் பண்றதுக்கு எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் உள்ள இருக்கிற ஓட்டச்சேர மாத்திர வரைக்கும் கடைக்கு ஒரு ஆளு வராது. பாஸ் பாஸ், என்னையா பாலு கடையில விலையெல்லாம் குறைச்சுதான் பாஸ். விலைய குறைச்சுமா பாஸ்? விலைய குறைச்சா மட்டும் ஆள் வந்துருவானா? வெரைட்டியா வெட்டவும் தெரியணும்யா. இந்த கை ஆப் கட்டிங், அமெரிக்க கட்டிங், பாப் கட்டிங், டாப் கட்டிங், சினே கட்டிங் முத கொண்டு கத்து வச்சிருக்கு. இவ்வளவு இருக்கும்போது இதை விட்டுவிட்டு அங்க போவானா? பாலண்ண, முடிய வெட்டி விடு, உள்ள போ. கந்து ஓட்டையை கலெக்ட் பண்ணு. பாத்திர கடை 2500, மட்டன் கடை 3000, மளிகை கடை 750, டீ கடை 200, பழக்கடை 500, சைக்கிள் கடை 300. மொத்த கடனை வசூல் பண்ணு. குடுக்காதவனே இடுப்பு உடைச்சிடுறேன். அடச்சி, அடுத்தமா சொல்றா? இடுப்பு உடைச்சிடுறேன். பாலு வேலையை கம்மி பண்ணிட்டான். நேத்துதான் நான் முடி வெட்டணும்னு நினைச்சேன். பாலு ரொம்ப கஷ்டப்படுறான், அவன் கடையில முடி வெட்டிக்கலாம். நாம தான் ஓசியில வெட்டிக்கிறதுல தோட்டக்காரன் கூட வெட்டிக்கோப்பேன். டைலாக்லாம் என்கிட்ட வானா, டைரக்டர் கட் பண்ணுவேன். முதலாளி, கட்டுங்க அங்க பண்ணுங்க, இங்க பண்ணிடாதீங்க. எத்தனை வாட்டி தான் என்ன வேற?
டேய் பணத்தை கொடுத்துட்டு பஞ்சர் விட்டு ஜோக்கர் டேய் என்னடா அது கண்ணாடியில் ரசத்தே காணோம். அதுக்கு நான் என்ன பண்ணுறது? என் பொண்டாட்டி வைக்கிற ரசம் அந்த கண்ணாடிக்கு பிடிக்கல. என்ன கொழுப்பா? டேய் இந்த கண்ணாடியில் என் முகம் அசிங்கமா தெரியுதுரா? அது அதில் பார்த்தது அசிங்கமா இருக்கா? சரி சரி உக்காரு பார்க்குறேன் நீ என்ன பண்ணுறேன்னு. இதெல்லாம் ஒரு சேர் முதலாளிக்கு ஒன்னும் பெயர் வராமல் தரையில் அவர் உடல் போகாது. இருந்து ஒரு சேரையும் உடைச்சிட்டான். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த ஊருக்கு நல்ல காலம் பிறக்க போகுது. இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் அமோகமா இருக்க போறாங்க. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த ஊருக்கு நல்ல காலம் பிறக்க போகுது. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த ஊருக்கே நல்ல காலம் பிறக்க போகுது. தியாக முன்ன எல்லாம் குடுகுடுப்புக்காரன் வீட்டுக்கு முன்னால வந்து வீட்டுக்கு நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்லுவான். இப்ப ஊருக்கே நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்றான். வணக்கம் சார், வாங்க வாங்க. அண்ணே கோடி ஃப்ளவர் இருக்கா? அது கோடி ஃப்ளவர் இல்லை, காலிஃப்ளவரா என் குல்ஃபா. சாரி பிளடி வில்லேஜ் பாய். நீங்க எந்த ஊரு? ஆ யுஎஸ்பி. யுஎஸ்பியா? ஊசலம்பட்டி டவுன். இங்க பார், தினமும் மறையூர் கெஸ்ட் ஹவுஸ்க்கு 50 கிலோ அரிசி, 20 கிலோ பருப்பு, 5 கிலோ புளி, தனியா, கொத்தமல்லி, இஞ்சி, கருவேப்பிலை, என்னால இருந்தோ மொத்தத்தை கொண்டு வந்து இறக்குறேன். உன்னால முடியலன்னா டவுனுக்கு போய் வாங்கிட்டு வந்து கெஸ்ட் ஹவுஸ்ல இறக்குறேன். அதுக்கு நீ மூடு. $10,000 திடீர்னு ஒரு 50 பேருக்கு மொட்டடின்னு சொல்லுவாங்க. மறையூர் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்து அடிச்சு விட்டு போயிடு. அட்வான்ஸ் 1000 ரூபீஸ். டேக் இட். வேலை செய்யாம காசு வாங்குறதுல. மறையூர் பாரதி, சிந்து நதியின் மிசை நிலை. ஏண்டா பாலு, வாங்கி எங்ககிட்ட கொடுத்துருந்தா ஒரு வாரம் ஆட்டத்துக்காவது ஆயிருக்கும்ல. காலையில 50 லிட்டர் எருமை பால், மத்தியானம் 30 லிட்டர் பசும்பால், நைட்டு ரெண்டுத்தையும் கலந்து 75 லிட்டர் மறையூர் கெஸ்ட் ஹவுஸ் காமிச்சிரு. அப்புறம் முக்கியமான விஷயம், பாலில் தண்ணி கலந்துறத நைட்டு நீ குடிக்கிற, அதில் கலந்துக்கோ. அட்வான்ஸ் 5000 ரூபீஸ். ஐ டேக் தி மணி, ஐ சென்ட் தி மில். பை. ஏய் கேஜி கேஜி. ஐயா நான் பிறந்திருந்து 500 ரூபா பச்சை நோட்டு தான் பார்த்துருக்கேன், இப்படி 1000 ரூபா சிவப்பு நோட்டை பார்த்ததே இல்லை. ஆமா இப்படி வாரி வாரி வளர்ந்துதே, நீ யாரு? உங்களுக்கு சினிமா பாக்குற பழக்கம் இருக்கா? எங்க ஊர்ல ஓலப்பற தேட்டு தானே இருக்கு. பெரிய கலெக்டர் பக்கத்து ஊர் போய் படம் பார்க்க மாட்டியா? படம் போடும் போது டைட்டில் நாகர்கோயில் நாகராஜின் போடுவாங்களே, பாத்துருக்கீங்களா? இல்ல சார். அது நான் தான். பணத்தை எப்படி வாரி வாரி வாங்குறீங்களா? நீங்க என்ன எலெக்ஷன் நினைக்க போறீங்களா? இல்ல எங்க ஊர்ல திருவிழா நடத்த போறீங்களா? திருவிழா இல்ல, பெருவிழா. சினிமா ஷூட்டிங். எங்க ஊர்லயா? யார் வர போறா? யாரா? அதிகமா மெகா சீரியல் பாக்குற பொம்பளையும், அதிகமா மிலிட்டரி சர்க்கு அடிக்கிற ஆம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்ல. ஒரிஜினல் டைலாக் சொன்னது யாரு? நம்ம சூப்பர் ஸ்டார். வணக்கம். எப்ப நீங்க? நான் நேத்தே வந்துட்டேன். ஹலோ சார். ஹாய் ரவி. குட் மார்னிங். ஹலோ, வெல்கம் சார். திஸ் வே சார். அசோசியேட் டைரக்டர் கிட்ட நான் வந்துட்டு இருக்கேன் சார். என்ன வேகம்? குட் மார்னிங் சார். விஜய் நாளைக்கு முடிஞ்ச பிறகு எது
எதுக்கு இப்படி ஓடி வரீங்க? ஏய் மெதுவா, என்னாச்சு? அம்மாமா, நம்ம ஊர் நல்லிதோப்புல ஷூட்டிங் நடக்க போகுது. ஷூட்டிங்கா? ஹீரோ யார் தெரியுமா? யாரு? அப்பாவோட ஃப்ரெண்டு, சூப்பர் ஸ்டார் அசோக் குமார். சூப்பர் ஸ்டாரா? அம்மாமா, ஸ்கூல் புரேனிக்கு இதான் பேச்சு. அப்பா, நாங்க உடனே அவரை பார்க்கணும், கூட நின்னு ஒரு போட்டோ எடுக்கணும். அப்பா, இப்பவே போலாம் வாப்பா. ஏய், சட்டை விடுறா. அப்பா, நம்ம வீட்டுக்கு அவர் வருவாரப்பா. வேணா வேணா, இந்த ஓட்ட வீட்டை பார்த்தாருன்னா அவர் ஓடியே போயிருவாரு. அவர் தங்கிருக்க இடத்துக்கு போய் நாம பாக்கலாம். ஓகே ஓகே, எஸ் கரெக்ட். அப்பா, எங்களை எப்பப்பா கூட்டிட்டு போவீங்க சொல்லுங்கப்பா. இப்பதானம்மா வந்திருக்காரு, ஷூட்டிங்லாம் ஆரம்பிக்கிட்டோம், கூட்டிட்டு போறேன். ஹாய் ஜாலி, அவர் கூட நம்ம ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் காட்டலாம். அவர் கூட நான் தனியா ஒரு போட்டோ எடுத்துக்க போறேன். சூப்பர் ஸ்டார் எங்க பசங்க கூட என்னையும் கூட்டிட்டு போவீங்கல்ல? கண்டிப்பா கூட்டிட்டு போவீங்கல்ல? அப்பா, அவங்களை மட்டும் தான் கூட்டிட்டு போவீங்களா? என்னையும் கூட்டிட்டு போங்கப்பா. கூட்டிட்டு போறமா? உன்ன, உங்க அம்மாவை, இந்த ஆட்டை, மாட்டை, கோழிய எல்லாரையும் கூட்டிட்டு போறேன். சரியான கட்டையை தூக்கி வந்திருக்காங்க. கத்தி நம்ம கைக்கு வந்து கம்பு சண்டையில போடும் பிளட்டு. நம்ம சந்தன் தொடச்சு மொழி தள்ளிட வேண்டியதான். எப்பா அந்த மண்டைக்கு பட்டி பாருங்கப்பா. ஜெயிக்கிறாப்டா, பொடு 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 பொடு. நம்ம அமௌண்ட் 50, வெரி குட். போதும் போங்கடா, சந்தனத்தை 50 ரூபாய்க்கு போட்டுக்கிட்டீங்க, போங்க. அத்தி தாங்கடா, ஓப்பன் தாய். ஐயோ, என்னடா இப்படி பண்ணிட்டேன்? ஐயோ, என்னையா பண்ணிட்டான்? என்ன பண்ணிட்டான்? தலைவா வட்டி எடுத்துட்டான். தலையில இருக்க முடியும், மூஞ்சில இருக்க முள்ளு கட்டியும் மொத்தமா உடைச்சு மண்டையை மல்கோ மாதிரி ஆக்கிருக்கான். இதுக்கு போய் ஏன் கதற? கண்ணாடிய பாரியா, நல்லா பல பலன்னு பழனி ஆண்டவர் மாதிரி இருக்க. நான் யார் தெரியுமாடா? யார் 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 தெரியுமா? யார் தெரியுமா? எப்படியா தெரியும்? யாருன்னு சொல்லி தலைமை. டிஎஸ்பி. என்ன பி? டிஎஸ்பி டா கபவி. என்ன சார் இது கோலம்? அடிவாங்க.